அறிவியல் விஞ்ஞானியுடைய ஒரு சோதனையை பற்றி நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். எந்த அளவுக்கு அது உண்மை என்று தெரியாது, ஆனால் அது அறிவியல் காரியம். உறைய வைக்கப்பட்ட தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர், உறைய வைக்கப்பட்ட தண்ணீர், ஐஸ் கட்டியான தண்ணீர், அந்த ஐஸ் கட்டியை பார்த்து அந்த சோதனை கூடத்திலே அந்த ஆராய்ச்சியாளர் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ நல்ல தண்ணீர், நீ ருசியான தண்ணீர் என்று நல்ல வார்த்தைகளை அந்த சொல்லுகிறார். சொல்ல 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 கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணீர் உருகி கொண்டே இருக்கிறது. தண்ணீர் உருகின பிறகு அந்த தண்ணீரை மீண்டுமாக உறைய வைத்து அந்த தண்ணீருடைய படிகத்தை, கிறிஸ்டல் ஃபார்மேஷன், படிக அமைப்பை பூத கண்ணாடியின் கீழே வைத்து, மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வைத்து பார்க்கிறார். அந்த படிகத்தினுடைய அமைப்பு ஃபார்மேஷன் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நேர்த்தியா இருக்கு, ரொம்ப ஒழுங்கா இருக்கு. அதே தண்ணீர் இன்னொரு பாத்திரத்திலே, அதே உறைந்த தண்ணீர் இருக்கிறது. அந்த உறைந்த தண்ணீரை பார்த்து நெகட்டிவ் வேர்ட்ஸ், சாப வார்த்தைகள், எதிர்மாறான வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த தண்ணீரும் உருகுகிறது. திரும்ப அந்த தண்ணீரை உறைய வைத்து அந்த தண்ணீருடைய கிறிஸ்டல் ஃபார்மேஷனை பார்க்க, அந்த தண்ணீருடைய கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ரொம்ப சின்ன பின்னமாக அலங்கோலமாக ஒழுங்கற்று இருக்கிறது. இந்த வார்த்தைகள் அந்த தண்ணீரில் உள்ள மாலிகூல்ஸ் அதன் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல வார்த்தைகள் ஒழுங்கான கிறிஸ்டல்ஸ் படிகங்களையும் கெட்ட வார்த்தைகள் ஒழுங்கற்ற படிகங்களையும் உருவாக்குகிறது என்று அவர் நிரூபிக்கிறார். இது எந்த அளவுக்கு சரி தவறு என்று என்னால் வியாக்கியானம் சொல்ல தெரியவில்லை, ஆனால் இது நீங்க யூடியூபில் போய் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் அவர் என்ன சொல்லுகிறார், நம்ம உடம்புல 75% தண்ணி தான் இருக்குது. நல்ல வார்த்தைகளை கேட்க 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 நம்முடைய மாலிகூல்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஒழுங்குக்குள்ள வருது. ரொம்ப நல்ல பையன், பரவாயில்ல, 28 மார்க் எடுத்திருக்க, அடுத்தடா நீ தேறிடலாம், எப்படி நீ 30 மார்க் எடுத்துற, பரவாயில்ல கொஞ்சம் ட்ரை பண்ணு. அவன் 30 மார்க் எடுக்கிறான், 30 எடுத்துட்டல, 35 நோ ப்ராப்ளம், கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன்னே வரமாட்டேன், 35 எடுத்துருவேன். தேற்றுகிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். அது அவனுடைய எலும்புகளுக்குள்ளே, அவனுடைய தசைகளுக்குள்ளே, அவனுடைய அணுக்களிலே கிரியேட் செய்யுது, அவனுடைய கிளான்ஸை சுரக்க வைக்குது, அவனுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை வருது, தைரியம் வருது. 35 எடுத்துட்டான், டே பாஸ் ஆயிட்டன்டா, இனி சமாளிச்சிடலாம். 40-80 ஆகுது, 80-90 ஆகுறது, 90 வரைக்கும் வந்துட்டு 10 தானே, 98 எடுத்துட்டான், டே 98 எடுத்துட்டடா, இன்னும் ஒன்னால 2 எடுக்க முடியாது. அப்படின்னா அன்றைக்கு 33 மார்க் எடுத்தவன் இன்றைக்கு சாதாரணமாக 100 மார்க் வாங்கி விட்டு போய் விடுகிறான். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையினுடைய வல்லமை, அந்த வார்த்தையினுடைய வல்லமை. ஒரு பையனை பார்த்து நீ உருப்பட மாட்டே, நீ பாஸ் ஆகவே மாட்டேன், நீ தருதலை, நீ ஒன்றுக்கும் லாயக்கில்லை, சொல்ல 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 அந்த வார்த்தைகள் அவனை பாதித்து அவன் ஒன்றுக்கும் லாயக்கில்லாமல் போய்விடுகிறான் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார். எவ்வளவா இந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிறோமோ, அந்த வார்த்தைகள் நம்மை உருவாக்குகின்றன, இல்லாவிட்டால் உரு குலைக்கின்றன. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இடம் கொடுப்பதை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். நான் உன்னை வலது கரத்துல வரைந்திருக்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கும் முன்பாகவே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்த உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன், உன் எலும்புகள் ஒன்றாயில் உருவாவதற்கு முன்பாக உன் கருவை என் கண்கள் கண்டன, உன்னை கருத்து நான் வைத்திருக்கிற ஆலோசனைகள் ஏராளம், என்ன போனால் கடல் மணலை பார்க்கலாம் அதிகம். இந்த வார்த்தைகளை தியானிக்க 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 உங்களுடைய சுரப்பிகள் எல்லாம் பாசிட்டிவா சுரக்க ஆரம்பிச்சு, என்னால முடியும், என்னால முடியும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்,
அந்த வார்த்தையினுடைய வல்லமை,